திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதுகுறித்துதான் இன்றைய நெருப்படை பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் ஒருபுறம் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆனால் அதன் அருகே பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் நீரின்றி கருகியிருக்கும் அவலநிலை இருக்கிறது. இதுபோன்று தங்கள் நிலங்களில் பயிர்கள் கருவதாக வேதனை வடிக்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி விவசாயிகள். திருத்துறைப்பூண்டி அருகே வங்கநகர், வெள்ளங்கால், ஓவரூர், எழிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் 30 நாட்கள் எட்டியுள்ள நிலையில் தண்ணீரின்றி கருகுவதாக கண்ணீர் வடிக்கின்றனர் விவசாயிகள். செம்பா தெளிச்சு இருந்தோம், 30 நாளாவது தெளிச்சு, இது வரைக்கும் தண்ணி எங்களுக்கு வரல, கருவி நாசமாக போய் கிடக்கு. அது அரசு எங்களுக்கு தான்மையோட எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். ஒரு 1000 ஏக்கர் இந்த நிலமையில இருக்கு. அரசாங்கம் இதை கவனத்துக்கு எடுத்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி ஒரு பத்து நாளைக்கு எங்களுக்கு ரெகுலர் தண்ணி கொடுத்தா எங்களை திரும்ப அந்த பயிரை உண்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். திரும்பி நாங்கள் இன்னும் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காவிரி ஆறு பிரியும் தட்டான்கோவில் என்ற பகுதியில் இருந்து வறண்டு கிடக்கும் இந்த பகுதிகள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளன. காவிரி ஆற்றில் 1 மாதமாக 100,000 கன அடி தண்ணீர் சென்றதோடு அதிகளவு தண்ணீர் கடலில் கலந்து வருகிறது. ஒருபுறம் தண்ணீர் வீணாகும் நிலையில் தண்ணீரின்றி கருகும் பயிர்களால் தெருவுக்கே வந்துவிட்டதாக வருந்துகின்றனர் விவசாயிகள். கருகி போயிட்டுச்சுன்னு என்ன பண்ணுறது, அதுக்காகவே எங்களுக்கு இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு விட்டு இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 10 நாளாக நின்று தண்ணி இறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒழிய பாஞ்ச படம் இல்லை, பாய்க்காலும் சுத்தமாக இல்லை, பாத்துலேருந்து தண்ணியும் சரியான முறையில் திறந்து எங்களுக்கு வந்து சேரல. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓடுது இந்த 4 இன்ஜின் இருந்தால் பாருங்க, இந்த இடத்துல 4 இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு, வரிசையாக இன்ஜின் இறைச்சிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐயாவா அதிகாரிகளாக பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தண்ணியை வந்து சாதாரணமாக வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். காவிரியிலிருந்து பிரியும் கிளை ஆறுகளிலிருந்து நானூர் என்ற இடத்தில் பிரியும் கோரை ஆற்றிலிருந்து புதுப்பாண்டி ஆற்றுக்கும் தண்ணீர் சென்றாலும் அருகே உள்ள வாய்க்கால்கள் தூர்வாராததால் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை என கூறுகின்றனர். இதனால் அதிகளவு செலவு செய்து டீசல் இன்ஜின் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதாக கூறும் விவசாயிகள் அது போதாததால் பயிர்கள் கருகி உள்ளதாக வருந்துகின்றனர். மீண்டும் பயிர் செய்ய பணம் இல்லாததால் வாய்ப்பே இல்லை என கூறும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்களை தூர்வாருவதோடு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருத்துறைப்பூண்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.